வணக்கம். சற்று முன் வெளியான 12 மணி முக்கிய செய்திகள். 13/8/2021 இன்றைய மதிய முக்கிய செய்திகள். தமிழக பட்ஜெட் 2021 முதல் 2022 காகிதமில்லா முதல் பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக அரசின் 2021 முதல் 2022 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் இன்று சற்று நேரத்தில் சென்னை கலைவாணர் அரங்கில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் ஆகும். சென்னையில் 52 அடி உயரத்தில் 75வது சுதந்திர தின நினைவு தூண் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் கட்டப்பட்டு வரும் 75வது சுதந்திர தின நினைவு தூண் வரும் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார். அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள் 3வது அலை தொடங்குகிறதா? மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸால் கடந்த 24 மணி நேரத்தில் 582 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இறப்பு சான்றிதழ்களும் உள்ள படத்தை போடுங்கள், பிரதமரை மம்தா பானர்ஜி கடும் தாக்கல். கொரோனா 3வது அலை தொடங்குகிறதா? பெங்களூரில் 10 நாட்களில் 500 குழந்தைகள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர், அதிர்ச்சியில் பெற்றோர். நாட்டில் புதிதாக 40,120 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தினசரி பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகள் 585 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. சுகாதாரத்துறை திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளா இளத்தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக கேரளா மாநிலம் இடுக்கு மாவட்டத்தில் உள்ள ஏலக்காய் தோட்டங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண் மற்றும் பெண் கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரமிருந்து தவிக்கப்பட்டுள்ளனர். 37 பேர் அதிரடியாக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வித்துறை அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை வழியில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதனை சார்ந்த பணியிடங்களில் பணிபுரியும் 37 அலுவலர்களை மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தல தளபதி விசில் போடும் ரசிகர்கள் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகும் புகைப்படங்கள். விஜய் மற்றும் டோனி சந்தித்த புகைப்படத்தை ரசிகர்கள் ட்விட்டரில் பல்வேறு இடங்களில் பதிவிட்டு செய்யப்பட்டு வருகின்றன. மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.